அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய அருளில் நம்பிக்கையை கொஞ்சம் குறைத்த சில மனிதர்களை பற்றி சொன்னார்கள். நாம் எல்லாம் அறிந்த செய்திகள் தான் இவையெல்லாம். மறுபடியும் கேட்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் எந்த பெரும் அமல்களையும் செய்யவில்லை, செயல்களையும் செய்யவில்லை, தனக்குத்தானே அநீதம் இழைத்தவன், மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவன் வசியச் செய்கிறான், அறிவுரை செய்கிறான், உபதேசம் செய்கிறான், மரண வசியச் செய்கிறான். சொன்னான், என் பிள்ளைகளே, நான் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறேன், அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் அவ்வளவுதான் என் கதை, நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் வேகமாக வீசக்கூடிய காற்றிலும் இப்பாதியை நீரிலும் கடலிலும் கரைத்து விடுங்கள் என்று அறிவுரை செய்கிறான். அவன் எண்ணிக்கொண்டான், அவன் எரித்து சாம்பலாக்கப்பட்டால் அல்லாஹ் அவனை பிடிக்க மாட்டான் என்று. அவன் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய அடியான். பாவம் செய்து விட்டேன் என்ற கவலை அவனுடைய உள்ளத்தை துரத்துகிறது. மரண நேரத்தில் பயப்படுகிறான், அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது, எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக அறியாமையில் இந்த செயலை செய்யுமாறு ஏவுகிறான். பிள்ளைகளும் அவர் இறந்ததற்கு பிறகு அவரை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை நிலம் பாதியை கடலிலும் கலந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலால் அவனை ஒன்று கூட்டுகிறான். அவனை பார்த்து அல்லாஹ் கேட்டான், லிம ஃபஅல்த ஹாதா, ஏன் இதை செய்தாய், இப்படி செய்யுமாறு உன்னை செயல்பட தூண்டியது எது? அவன் சொன்னான், யா ரப், உன் பயம், உன்னை நான் பயந்தேன், அதனால் இப்படி செய்தேன் என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு மனிதன் அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான், அதனால் எரித்து சாம்பலாக்குங்கள் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ் எழுப்பக்கூடிய தன்மையை நிராகரிக்கிறான். ஆனால் அவன் செய்தது அல்லாஹ்வின் மீதுள்ள பயத்தால், அறியாமையால். அல் குஃப்ரும் பில் ஜஹல், அறியாமையில் ஏற்படக்கூடிய இறை நிராகரிப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பாரதூரமான பாவமாக இருந்தாலும் அவன் மீது அவன் நம்பிக்கை வைத்த அவனுடைய பயத்தால் அவனை அல்லாஹ் ரஹ்மீன் அவனை மன்னிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்திலே இரண்டு தோழர்கள் இருந்தார்கள். ஒருவர் நன்றாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவர், இன்னொருவர் பாவம் செய்யக்கூடியவர். நன்றாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார், குறைத்து கொள்ளும் பாவத்தை, குறைத்து கொள்ளும் பாவத்தை என்று. அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு முறை கோபத்தில் சொல்லிவிட்டால், ஹல்லினி ஓ ரப்பி, என்னையும் ரப்பையும் விடு, நீ கண்காணிப்பவரா எனக்கு, நான் செய்யக்கூடிய பாவம் அல்லாவிற்கு நீ என்ன கண்காணிப்பவரா, ஒரே கூறிக்கொண்டே இருக்கிறாய், விடு என்று சொல்கிறார். அந்த நல்லவர் இப்படி அந்த பாவி சொன்ன வார்த்தையின் காரணமாக அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உனக்கு ஒருபோதும் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருவருடைய உயிரையும் கைப்பற்றுகிறான். அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், செய்த மனிதரை பார்த்து சொன்னான், என்னுடைய அருளால் உதுகுலுல் ஜன்னத பி ரஹ்மதி, என் ரஹ்மத்தால் சொர்க்கம் செல். இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான், என் ரஹ்மத்தை குறித்து பேசுவதற்கு நீ யார், நான் அவரை மன்னிக்க மாட்டேன், நான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன் என்று என்னுடைய ரஹ்மத்தை கையில் எடுப்பதற்கு நீ யார், இஸ்ஹபு பிஹி இலன்னார், அதனால் நரகத்தை நோக்கி செல் நல்லவரே என்று அடியாரை நரகத்திற்கு அனுப்பினான். அந்த பாவம் செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பினான். அல்லாஹ் அவனுடைய முடிவு அது. அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய செயலும் குஃபுர் தான். உன்னை எல்லாம் அல்லாஹ் நீர்வழி காட்ட மாட்டான், நீ எல்லாம் திருந்தவா போகிறாய், நீ எல்லாம் பாவ மன்னிப்பு கிட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று ஒருவர் மற்றவரிடத்திலே சொன்னால், அல்லது அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டான், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை நாமே இழந்தாலும் அதுவும் பெரிய பாவம்தான். சுப்ஹானல்லாஹ்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான், வல்லாஹி லயஃபிருல்லாஹு லிஃபுலான், அல்லாஹ் அந்த அடியானை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கூறி நடந்த நேரத்தில், யார் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னது, நான் அவன் செய்த பாவம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன், இப்படி கூறிய இவனுடைய அமல்கள் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில் அதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். சூரத்துல் ஃபுர்கான் 70வது வசனம், இல்லா மன் தாப வஆமன வஅமில அமலன் சாலிஹன் ஃபஉலாஇக யுபத்திலுல்லாஹு சய்யிஆதிஹிம் ஹஸனாத் வகானல்லாஹு கஃபூர் ரஹீமா. கஃபூரர் ரஹீமா. யார் பாவம் மன்னிப்பை செய்து பாவம் செய்து அல்லாஹ்வை நோக்கி திருந்தி ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி வருகிறாரோ, அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான். இஸ்மா, காது கொடுத்து கேளுங்கள். நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீர்கள், அந்த பாவத்துடைய அளவு கடலளவு இருக்கிறது என்றால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறீர்கள், அந்த பாவம் பாவம் என்று உணர்ந்து அதை குறித்து வருந்தி, அல்லாஹ் தெரியாமல் இப்படி ஒரு பாவத்தை மறதியில் செய்துவிட்டே, நானும் மனிதன்தான், நான் அறியாதவன், என்னை மன்னித்துவிடு என்று கரமேந்தினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் கடலளவு இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் அளவு நன்மையையும் கொடுத்து விடுகிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவனுடைய ரஹமத்தை எங்கே சென்று அழைப்பது? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், யாருடைய ரஹ்மத்தோடும் அவனுடைய ரஹ்மத்தை ஒப்பிட முடியாது. அவன் தனித்தவன், அவன் நிலையானவன்.